அதுக்குள்ள கிளப்ல இருந்து திரும்பி வந்துட்டீங்க. முதல்ல உன் மகட மாத்திட்டு வா. நேர்வரிட்ட எடுத்து தலையை சீவிட்டு வா. नागरिक युगत तिरमण उड़ो उड़ो ना तिरमण सर ना निकता நாம எடுக்க போற நடவடிக்கை ரொம்ப ரகசியமா இருக்கு. காதும் காதும் வச்ச மாதிரி இருக்கு. கிட்டத்த சொல்லுப்பா. நில் முதலாளி ஊர்ல இல்ல. அவன் ஊர்ல இருந்து வரதுக்குள்ள அவன் வீட்டு கொளுத்தியா. இது அவனுக்கு பாடமா இருக்கும். மத்தவங்களுக்கு எச்சரிக்கை. ரைட். செய்ய வேண்டியது. रात्रि सरी आऊँ बहुत मणि के उनका कहना था कि लार काट कर दो गुड कविंजर है सिगरेट पुड़ी के तो बड़े मटिंग ला मुड़ी नहीं है नान्दा सोना ने सीपटी नन्हे चिपचिप गया पत्ते के मुड़िया में वेरुत्तु पहिए तन्नाले बटरी के ने अपनी ही संजीवात है मुड़ी नहीं है यहाँ पहिए पत्ते के कोने तो रहना सीपटी नन வைரவி கவிஞருடைய குரல கேட்டியா இந்த கேளு கவிஞரே அர்த்தமுள்ள இந்து மதம் எப்படி போகுது எல்லாம் கடவுளையா தான் போகுது நான் ரூட் கேக்கல எத்தனை காபி போகுது சுமார் 1.5 லட்சம் காபி போகுது அவ்வளவுதானா உபயோகமுள்ள இந்து மதம்னு ஒரு வேளை போட்டிருந்தா ஒவ்வொருத்தரும் வாங்கிருப்பான் 10 லட்சம் தாண்டி இருக்கான் இந்த வைரவி இப்போ ஒத்துக்கறியா இப்போ ஒத்துக்கறியா கவிஞருக்கு நான் தான் ஃபேமிலி டாக்டர்னு நான் அவரை அடிச்சு பேசற அளவுக்கு படை இருக்கான் வரல 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 சூரிய ரொம்ப பிடிச்சமுன்னு ஒரு தடவை சொல்லுங்க எனக்கு சூரியனையும் ரொம்ப பிடிச்சோ அதோட குரங்கையும் பிடிக்கும் நல்லா அபிப்ராயம் வச்சிருந்தா கெடுத்துட்டீங்க கவிஞரே டாக்டர் நான் உங்களுக்கு 2 மாசம் டீசர் அனுப்ப பில்லு ஞாபகம் இருக்கா ரெடியா வச்சிருக்கேன் பில்லு பாக்கறதுக்கு முன்னால சாஞ்சி உட்கார்ந்துங்க நான் பார்த்தா சாஞ்சிரவனோ ஃபீ 385 ரூபாய் அவ்ளோ டாக்டர் நான் உங்களை ஒரு வாழ்த்து பாடுமா ஆஹா வாழ்த்துங்களே வளர வேண்டியவே अरमेंो तर सूरी महत्व सूरी महत्व कचेरी நீயும் வாங்க கச்சேரிக்கு நானா ஆமா எனக்கு உற்சாகமா இருக்கும் உனக்கும் பொழுது போற மாதிரி இருக்கும் எனக்கு வேற முக்கியமான வேலை இருக்கு அந்த முக்கியமான வேலை என்னன்னு எனக்கு தெரியும் ஓ நாங்க பேசினதெல்லாம் ஒட்டு கேட்டிருக்கீங்க ஆமா அப்ப ஃபோன் பண்ண வேண்டியதானே போலீஸ்க்கு தேவ இல்ல உன்னை திருத்தவும் தெரியும் தடுத்து நிறுத்தவும் எனக்கு தெரியும் உங்களால முடியாது இதே கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம் வன்முறையும் பலாத்காரமும் தான் உங்க கொள்கையா எங்க லட்சியங்களை அடையறதுக்கு அந்த பாதை தான் சிறந்த வழி சீக்கிரமான வழி உன்ன அந்த பாதையில போக நான் விட மாட்டேன் ஏ தனிப்பட்ட சுதந்திரத்திலேயும் கொள்கையிலேயும் யாரும் தலையிட முடியாது
ஆனா இந்த பைரவிக்கு மட்டும் அந்த உரிமை உண்டு பிரசனா. என்ன உங்களால கட்டுப்படுத்தவே முடியாது? நிச்சயமா முடியும். நான் வெளியே போக முடியாதபடி என்னை இரும்பு சங்கிலியால கட்டி போட்டு போயிடுவீங்களா? நல்லவங்களை கட்டுப்படுத்த இரும்பு சங்கிலி வேண்டாம். இந்த சின்ன கயிறே போதும். இந்த கயிறை அறுத்தெறிஞ்சிட்டு போக எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு நிமிஷம் தான் ஆகும். அப்புறம்? ஆனா அந்த ஒரு நிமிஷத்தினால நீ என்னெல்லாம் இழக்க போறேன்னு நினைச்சு பாரு. பைரவி இழக்கிற, அவளுடைய அன்பை இழக்கிற, அவ கழுத்துல ஒரு கயத்தை கட்ட போற வாய்ப்பையே இழக்கிற. உனக்கு எது சரின்னு தோணுதோ அப்படி இது. வன்முறை செயல இருந்து அவளை தடுத்து நிறுத்த வேற வழியே இல்லையா? அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துட்டனும். என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பானா? ஒருவேளை அப்படி நடந்துட்டான்னா என்னலுமே என்ன? முதல்ல நல்லது நடக்கட்டும், நடக்க வேண்டியது அப்புறம் நினைச்சு பார்ப்போம். கொள்கை வெறிக்கும் கொந்தளிக்கின்ற ஆசைக்கும் இடையே நடக்கின்ற மனப்போராட்டம் தான் தனி ஆவர்த்தனமா? Really a good boy. வெறும் வார்த்தைகளால என்ன திருப்திப்படுத்த முடியாது. You fool. பலாத்காரத்தினால நடந்துட முடியாது. I'm sorry, MRB. பொறுத்துக்க சொல்றீங்க. Right. ஆனா பொறுமையை சோதிக்காதீங்க, please.
ரஞ்சினிய நிஜமாவே கொருட்டு நேத்து அதுதான பத்திரிகையும் போட்டிருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் என் ரஞ்சினிய திருப்பி அடைஞ்சிருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆனா அந்த நினைப்பை இப்ப கொண்டுட்ட மாதிரி நான் உணர்றேன். முன்ன பின்ன யோசிக்காம இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டேனே, இப்ப என்ன பண்றது? பைய மனசு மாத்திரத்துக்காக தானே அப்படி சொன்னேன். கல்யாணம் நடந்தே ஆகணும்னு அவன் பிடிவாதம் பிடிச்சா கையெழுத்த போட்டு கொடுத்துருக்க. வாக்குறுதி என்ன? வெங்காயம். அதுக்கு இல்ல டாக்டர். ஏறே மாறுவி, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாவும், உன்னையும் அறியாம நீயும் அந்த பையனை விரும்புறியா? இதே கேள்வியை தான் என்னையே நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு பதில் தெரிஞ்சா தானே டாக்டருக்கு நான் பதில் சொல்ல முடியும். மௌனமா இருந்தா ஆமான்னு அர்த்தம். அழுதா என்ன? சாரி மார்பி, அந்த பையன் எங்க இருக்கிறது உனக்கு ஒரு குழப்பமா இருந்தா செண்டி மவுட் அடம் பிடிச்சானா அடி, பணத்தாலே அடி. ஒரு 1000 2000 கொடுத்து அனுப்ப, எதுக்கும் ஒரு 500 ஆரம்பி. எம்ஆர்பி இந்த அனாதை இல்லத்துக்கு பாலமுரளி கச்சேரி நோபல் காசு 10 டிக்கெட் வாங்கிக்க செலவோட செலவா.